வணக்கம் நண்பர்களே, தினமொரு ஜிகே. நான் உங்கள் பிகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போக்சோ சட்டம் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும், அது எப்போ கொண்டு வந்தாங்கங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்க தான் இந்த போக்சோ சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகள்னா ஆண் குழந்தைகளும் தான், பெண் குழந்தைகளும் தான். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வரை வழங்க வழிவகை செய்கிறது இந்த போக்சோ சட்டம். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மீதான வழக்கை வந்து 3 மாதத்துக்குள் முடித்து தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்த வழக்கை பற்றி விசாரிக்கப்பட குழந்தைகள் வந்து டைரெக்டாக அவங்க வீட்டுக்கே போலீஸ்காரங்க போய் விசாரிக்கலாம். இது மாதிரி அந்த குழந்தைகளை வந்து அடிக்கடி வந்து விசாரணைக்கு அழைக்கக்கூடாது. குழந்தை என்ன வாக்குமூலம் கொடுக்கோ அதைப்படியே தான் நம்ம தண்டனை வழங்கணும். கைதான நபர் வந்து எந்த ஒரு எஃப்ஐஆர் பதிவும் செய்யாம அதுக்கு முன்னாடியே விசாரணையை வந்து தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தம் இருக்கு. எப்படின்னா எந்த ஸ்டேஷனும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நீங்க எக்ஸாம்பிளா வந்து எங்க எல்லைக்குட்பட்ட ஸ்டேஷன் இது அப்படிங்கிற மாதிரி எந்த போலீஸும் இந்த போக்சோ சட்டம் இதாயிட்டு அப்படின்னா தட்டி கழிக்க முடியாது. இது எங்க எல்லைக்குட்பட்ட பகுதி, இது உங்க எல்லைக்குட்பட்ட பகுதி அப்படின்னு எந்த ஒரு போலீஸ் நபரும் வந்து அதை தட்டி கழிக்க முடியாது. எந்த யாருனாலும் வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள். சட்டத்தின் கீழே விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை வந்து அந்த காவல்துறை அதிகாரி, அந்த போலீஸ்காரர் வந்து மீறினால் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்வதற்கான இடம் வந்து நம்ம போக்சோ சட்டத்தில் இருக்குது. எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா 2012 தான் அந்த போக்சோ சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தோம்னா 18 வயதிற்கு உள்ளவங்க அனைவரும் குழந்தைகள், அதாவது ஆண் பெண் இருபாலரும் சரிங்களா. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறு குழந்தைகளை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து உட்படுத்துவாங்க. அது ஆணாகட்டும் இல்லை பெண்ணாகட்டும், பெண் குழந்தைகளை ஒரு சிலர் வற்புறுத்தலாம், இல்லை ஆண் குழந்தைகளை வற்புறுத்தலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து இந்த போக்சோ சட்டத்தின் மூலமாக வந்து மீட்கப்படுவாங்க. இந்த விசாரிக்கக்கூடிய காவல்துறை வந்து அவங்களுடைய யூனிஃபார்மில் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எதனால்தான் போலீஸ்காரங்களை பார்த்தா பயப்படுவாங்க, எதுவும் தெளிவாக சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து டைரெக்டாக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அந்த குழந்தைங்களை விசாரிக்க வேண்டிய அனுமதி வந்து இதில் வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக வீட்டுக்கே போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக இன்னொரு திருத்தம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 2018 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் இந்த பாலியல் குற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டால் அதுக்கு ஆப்போசிட்டான அந்த நபர் வந்து மரண தண்டனை விதிக்கக்கூட நம்ம அரசியலமைப்பில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. போக்சோ சட்டம் அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சன் ஆக்ட் 2012. நீங்கள் படத்திலே பார்ப்பீங்க, அதாவது ஒருவர் வந்து அந்த ஒரு சின்ன குழந்தைய சீண்டுவார், இல்லை அங்கே இன்னொரு படத்தை பார்க்கும்போது அந்த பையனை போட்டு ஒரு பெரியவர் அடிப்பார், குழந்தை திருமணம், அப்புறம் வந்து இந்த பெண் குழந்தைகளை வந்து வியாபாரத்துக்கு விற்பாங்க, அந்த குழந்தைங்களை வந்து வேலை வாங்குறது இல்லை திட்டுறது, இந்த மாதிரி உள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம வந்து குழந்தைகள், அதாவது ஆண் பெண் குழந்தைகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடாது, அப்படி எதுவும் இதாச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த சட்டத்தின் மூலமாக அணுகி தண்டனை வாங்கி கொடுக்கலாம். என்ன இதில் என்னன்னு பார்த்தோம்னா, பாலியல் குற்றங்களுக்கு வந்து வற்புறுத்தப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு அந்த நபர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து உடனே மரண தண்டனை விதிக்கணும். மெயினாக 3 மாதத்துக்குள்ள தண்டனை வந்து வழங்கணும், எந்த காரணமும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்க. Thank you friends, thank you to all.